நண்பர்களே, நான் இன்றைக்கி வந்து சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி சண்டே, எவ்வளோ ரஷ் இருக்குது, மெரினா பீச் வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் பொழுதுபோக்காக இந்த வீடியோவை பார்க்கலாம். மெரினா பீச்சு பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்திய காலகட்டத்தில் மெரினா பீச் வந்து இப்போது கரண்ட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீலாகில் நான் வந்து வீலாகில் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உழைப்பாளர்களுடைய சிலை இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டில் எயிலகம் இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு என்னுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் வந்து அடிக்கடிக்கு கண்டென்ட் மேக் பண்ணுறதுல இருந்தாலும் இதுக்கப்புறம் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஸ்டேபிளாக வந்து வீலாக் வந்து பண்ண முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தது மிக்க ஒரு மகிழ்ச்சி. இதனால் ஒரு என்னுடைய பேஷனை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்பீச் ஆகட்டும், எது எல்லா கம்யூனிகேஷன் ஆகட்டும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்கில்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வீடியோ எப்படியே எடிட் பண்ணலாம், நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது அந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள், காசுக்காக இந்த குழந்தைங்களை வச்சு வந்து இந்த காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்னுடைய 10 ரூபா நான் போடுறேன். பாவம் குழந்தைக்கு கை வேற இல்லை குழந்தைக்கு கை என்னாச்சு தெரியல. பாவம் கை வேற இல்லை. சோம்பு எப்படி, ரொம்ப நாள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். சோம்பு எப்படி இருக்கு, வாங்கி சாப்பிட போகிறேன். எவ்வளோண்ணா? 30 ரூபாண்ணா, 2 பாக்ஸ் ஒன்று போதும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து இப்போ இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நான் வின் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது நான் ஏன் வந்து பயப்படணும்? 1300 சப்ஸ்கிரைபர் எடுத்ததே நான் வந்து ஒரு பெரிய விஷயம், அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், இருந்தாலும் 1300 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு பெரிய, எனக்கு பெரிய விஷயந்தான். வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடணும், அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸும் வந்து ஆட் ஆகும். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும், கண்டிப்பாக டெய்லியும் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோவிலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. அதுக்கான நேரம் வந்து இப்போது இதுக்கு மேலே 2024 நான் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இன்றும் போல் என்றும் எனக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள், சோம்பு அப்படி 30 ரூபா பேலன்ஸ் வந்து கொடுத்துட்டார். அவர் கவுண்ட் பண்ணோம், ஃபோன் பிடிச்சிட்ருக்காள், கவுண்ட் பண்ண முடியல. இப்போது சாப்பிட போகிறேன். ஜோசியம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வச்சி கைரக ஜோதிடம், குதிரை
இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், ஜோசியம் ஜாதகன்றது ஒரு நம்பிக்கை தான், நடக்குதோ இல்லையோ ஆனால் நெகட்டிவாக சொல்லிட்டா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். குதிரை ரைட் போகணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, குதிரை ரைடு வந்து போகணுன்னு ஆசை, பட் அதுக்கான நேரம் ஒன்றும் அமையல. எல்லாம் ஒரு ஃபேமிலியாக கூட்டமாக வந்து தனியாக போகும்போது என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ் தான் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் வந்து எப்படி ஜாலியாக இருக்கணும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் அந்தளவுக்கும் இல்லை. ஸோ பெருசாக ஒன்றும் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறதோ நம்ம இப்போயுமே சரி பெரிய அளவில் ஒன்றும் செய்ய முடியல. இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கடவுள் வந்து வச்சுருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டமும் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து மேலே வந்தாகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கஷ்டம். இந்த சந்தோஷன்றது காசு பண்ணுன்றத விட மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு ஏதாச்சும் ஒன்று நம்மளால் முடிய. நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு எனக்கு பிடிக்கும் நாய்களுக்கு பிஸ்கெட் போடுறது அந்த மாதிரி செய்கிறது. நான் டெய்லியுமே அந்த மாதிரி பிஸ்கெட்ஸை வந்து நான் போடுவேன். அது எனக்கு மன திருப்தி, எனக்கு ஒரு மன திருப்தி. ஸோ அந்த மாதிரி செய்வேன். பெரிய லெவலில் என்னால் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் எப்போது நான் மேலே வரேன் அப்படின்னா பெரிய லெவலில் நான் அதை வந்து மேலே வந்த பிறகு செய்யலான்னு இருக்கேன். நல்ல விஷயங்கள் வரும், நல்ல விஷயங்கள் செய்யட்டும். அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வர நம்ம வருமானத்தை பொறுத்து காசை பொறுத்து சாப்பாடு யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறது அந்தளவுக்கு கடவுள் இன்னும் வந்து என்னை வந்து இன்னும் அதுக்கான நிலைமையை ஒன்றும் கொடுக்கல கடவுள். அதுக்கான நேரங்கள் நான் சந்தோஷமாக எப்போ இருக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம மன திருப்தியாக செய்ய முடியும். நான் சந்தோஷங்கள் வந்து போய் கண் எப்போ போச்சோ அன்னையிலேருந்து நம்ம படாத கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன்னா பார்வை இல்லாமல் ரெண்டு கண்ணுலேருந்து ஒரு பார்வை இல்லாமல் போனது ஒரு பெரிய ஒரு வருத்தம் கஷ்டம். அதெல்லாம் தாண்டி மேலே அதெல்லாம் வந்து ஜீர்ணிக்க முடியாது. வேறு மற்றவங்கள நம்மளை விட கீழே இருக்கவங்கள பார்த்து தான் நான் வந்து சரி நம்ம ஒரு பார்வையாவது இருக்கே நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது. மற்றவங்கள பார்த்து ஒரு கை ஒரு கால் இல்லாதவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பார்வை தான், ஒரு பார்வை கடவுள் கொடுத்துருக்காருன்ற நானே என்னை வந்து மனசை தேர்த்திக்கிட்டு வாழ்க்கையை வந்து இவ்வளோ பல வருஷங்களாக வந்து நான் தள்ளிட்டுருக்கேன். ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது. எப்படியாச்சும் நம்மளுக்கான வழியை வந்து நம்மளே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் வந்து பெரிய அளவில் செய்வார். அதை மட்டும் நம்பிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கான நேரம் வந்து கண்டிப்பாக வரும்.
ஸோ அப்போ நினச்சி பார்ப்போம், நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம தாழ்வு மனப்பான்மையாக இருந்தோம், ஏன் இப்படி இருந்தோம், அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க தோணும். ஸோ நீங்கள் எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் வந்து தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ரொம்ப பேசிட்டோன்னு தெரில, அதனால் என் மனசு கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டத்தில் வந்து என்ன சொல்கிறது, சரி ஓகே நம்ம என்ஜாய்மெண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கும் வந்து அந்த பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் கூடாது. என்னுடைய இதுவெல்லாம் சொல்லாமல் நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு இதை பற்றி பேச வேண்டாம். எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வந்து எல்லாம் காசு தாங்க காரணம், காசு இருந்தால் எல்லாமே வந்து எங்கே வேணால் போகலாம் செய்யலாம். ஆனால் காசையும் தாண்டி எல்லாமே ஒரு சில விஷயங்கள் இருக்காது, வந்து காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஃபோனு பிடிச்சிட்டு இருக்காதா, இதை சாப்பிட முடியல சோம்பு அப்படி. ரொம்ப நாளாச்சு இதை சாப்பிடணும்னு சொல்லி, ரொம்ப ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு நாள் சாப்பிட்டேன், அது எப்போ கிடைக்குமே தெரியாது. இன்றைக்கி வந்து நான் மெரினா பீச்சில் வந்து பார்த்து வாங்கிட்டேன். சோம்பு அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அதான் மெயின். ஃபோனு கையில் இந்த பக்கம் கையில் வச்சுட்டோம்னா இதை வந்து சாப்பிட முடியல ஒழுங்காக, அப்படியே வந்து கப்பலே வச்ச மாதிரியே சாப்பிட்டுருக்கேன். வீட்டை வந்து நெருங்கிட்டோம், வீட்டை வந்து கடல் வந்து கிட்ட வந்துடுச்சு, நம்ம தான் கிட்ட போயிட்டுருக்கோம், கடல் கிட்ட போயிட்டுருக்கோம். ஹார்ஸ் ரைடிங் போனோம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக, அதுக்கான நேரம் வந்து கண்டிப்பாக போகிறோம், ஹார்ஸ் ரைடை வந்து போகிறோம். இந்த கடல் அலை, அந்த கடல் சத்தம் இருக்குது பாருங்களேன், அது மனசுக்கு வந்து ரொம்ப சாந்தத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். நீங்கள் மெரினாக்கு வரணும், இந்த கடல் அலை சத்தத்தை கேட்கணும்னு நினச்சேன், கண்டிப்பாக அந்த சத்தம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச உணவு அன்னதானத்தை கொடு, அன்னதானம் செய்யலாம், விலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு யாராச்சும் சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடங்களுக்கு வரலாம், கோயில்களுக்கு போகலாம், ஒரு மன நிம்மதி கிடைக்கும்.
சமையல் புதுசாக என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு. குதிரைகள் பாருங்கள் அப்படி அட்டகாசமாக நின்றுட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ மென்னா பீச்சோடைய இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். புதுசாக என்னுடைய சேனல் பாருங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீலாக வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கேன். டெய்லியும் ஒன்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெய்லியும் ஒன்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.